ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு நம்ம மெயின்டென் செஞ்சாலே போதுங்க நம்மளால் வந்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ வருமானம் நாளைக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்றத பார்க்கறத விட்டுட்டு நம்ம லாங் டேர்மாக இந்த பிஸ்னஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படி லாங் டேர்மான பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணலாம் என்ன தான் வந்து ஒரு கம்பெனியில் நம்ம ஒரு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு ஆவரேஜாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் ஒரு ஃபைவ் லேக் வரைக்கும் பர் ஆனம் நம்மளால் வாங்க முடியும் வருஷத்துக்கு ஸோ அப்ராக்சிமேட்டே முப்பத்தையூலருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் வருமானம் நம்மளால் லென் பண்ண முடியும் எத்தனை வருஷங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும் அதுக்கேற்ற தகுதிகள் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும் ஆனால் பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி எதுவும் நமக்கு தேவை கிடையாது நம்ம திட்டமிட்டு ஒரு பிஸ்னஸ் ப்ளான் போட்டு இந்த தொழிலை இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வருமானம் வருமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யார் வேண்டாலும் கண்டிப்பாக அந்த தொழிலில் இறங்கி சக்ஸஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா லாங் டர்மாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இங்கே மட்டும் இல்லைங்க எக்ஸ்போர்ட்லையும் எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த தொழிலுக்கு இருக்குது ஸோ அது என் பார்த்தலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு வில்லேஜ் பேஸ்ட் பிஸ்னஸ் ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னென்ன நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தெரியும் ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ண மாறக்காதிங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நான் போன்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கிடைச்சிரும் நெல்லிக்காய் அதாவது வந்து இந்தியன் கூஸ் பெரி அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய நெல்லிக்காய் இருக்கோ பார்த்தீங்களா அதுதான் இது வந்து சுவையில் வந்து ஒரு தோற்புத்தன்மை இருந்தாலும் நமக்கு உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சாப்பிட்றது ஒரு ஆப்பிள் சாப்பிட்ற அளவுக்கான வலிமை வந்து நமக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதை பற்றியான ஃபார்மிங் வந்து நிறைய பேரால் பேசப்படலை இந்த காய்கள் வாங்குறதும் விற்கிறதும் ஊர்கா போடுறதும் ஜாம் பண்ணுறதும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி வந்து ஒரு முருங்கை மரம் நம்ம வந்து வாழைக்கன்று இந்த மாதிரிலாம் வைக்கிறோமோ அதோட லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்குது ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு நெல்லிக்காய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் அப்படி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் மரம் இது ஆயிரத்தி இரநூறு பிளான்ஸ் கிட்ட ஒரு ஏக்கரில் நம்மளால் இந்த கன்றுகளை வைக்க முடியும் தரமான கன்றுகளாக நீங்கள் வாங்கணும் தரமான கன்றுகள் நமக்கு கவர்மெண்ட் நச நர்சரிஸில் கிடைக்கும் நிறைய இடத்துல வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்குது அதே போல் நம்ம ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னாலே அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கவர்மெண்ட்லேருந்து நிறைய சப்சிடிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நமக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கான ட்ரிப் எரிகேஷன் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த சப்சிடிஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எலிஜிபிலிட்டி இருக்குது இந்த மாதிரியான கவர்மெண்ட் சப்சிடீஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணாமல் அப்படின்ற லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் இதை பற்றியான ஒரு வியூ நான் சொல்லிடுறேன் இன்கேஸ் உங்களுக்கு இடம் ஏதோ ஒரு ஏக்கர் ரெண்டு கிட்டே நீங்கள் இடம் வச்சுருக்கீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் விவசாயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம முக்கால்வாசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரத்தை வைக்கிறோம் அப்படின்னும் போது இனிஷியல் பீரியடில் கொஞ்சம் அதுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அவ்வளோ அதிகமாக வந்து அந்த மரத்துக்கு வந்து தேவைப்படாது ஓரளவுக்கு நம்ம பராமரித்தாலே போதும் இந்த மரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு வாட்டர் ஃபஸ்ட்டு ஒரு மரம் வைக்கிறோம் அப்படின்னாலே தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப மரத்துங்களுக்கு முக்கியம் அதனால வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரிப் சிஸ்டம் மூலயமா நம்ம வாட்டர் பாய்ச்சினோம் அப்படின்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான் ஒரு ஏக்கராக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் கிட்ட வாட்டர் உங்களுக்கு தேவைப்படும் ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேவைப்படும் உங்களுடைய நிலத்தோடைய மண் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாய்ஷர் அங்கே இருக்குது அப்படின்றத வச்சு தான் அந்த லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து கால்குலேட் பண்ணும் அதுக்கு அடுத்தது ஃபர்டிலைசர் மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் நிலத்தில் இந்த மரம் வளர்க்க முடியுமா இன்னொன்று அதோடைய தண்ணி அப்புறம் அதோடைய ஃபர்டிலைசர் ஸோ சாயில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மண்ணில் வந்து தான் இந்த நெல்லிக்காய் அதே போல் தண்ணி நான் சொல்லிட்டேன் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் மூலிமா சப்சிடிஸ் எடுத்து நம்மளால் பண்ணலாம் அதுக்குன்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் வந்து செலவு காசு கொடுத்து வாங்க வேண்டாம் மூணாவது ஃபர்ட்டிலைசர்ஸ் பயோ ஃபர்டிலைசர்ஸே யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஃபர்ட்டிலைசர்ஸுமே உங்களால் தாராளமாக இந்த மரத்துக்கு யூஸ் பண்ண முடியும் அதே போல் நம்மளுடைய வேளாண் துறையிலேயே நம்ம இந்த மாதிரி ஃபார்மிங் பண்றோம் நெல்லிக்காக்கு அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸு அந்த ஃபர்டிலைசர்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும் எவ்வளோ காலகட்டத்தில் யூஸ் பண்ணணும் எவ்வளோ உரம் போடணும் இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிடுவாங்க அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்வெஸ்ட் இது எப்போ நம்மளால் ஹார்வஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் ஒரு செடியை இன்னைக்கு நட்டு வைக்கிறீங்க அப்படின்னா மூணு வருஷம் தான் அதோடைய பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஆனால் இது ரொம்ப ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ் நீங்கள் அந்த மூணு வருஷமும் அப்படியே வந்து இதை பிளான்ட் வந்து வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது இன்டர் கிராப்பிங் சிஸ்டம் அதாவது நீங்கள் நடுவில் வந்து தக்காளியோ வெண்டையோ அவரையோ இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஏக்கரில் ஒரு ஏக்கராக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த ஏக்கரில் இன்பிட்வீனில் இந்த பிளான்ஸ் நீங்கள் நட்டு வச்சாலே போதும் இந்த மரத்தை ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதாவது மூணு வருஷம் அப்போது நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணுமா எந்த ஒரு வருமானமும் இல்லாத அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் பயிரிட்டு இருக்கீங்கன்னா இன்டர் கிராப் சிஸ்டம் மூலிமா உங்களால் இந்த மரத்தை வந்து வந்து வளர்க்க முடியும் ஒரு ஈச் பிளான்ட் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு காய் இருபத்தஞ்சி கிலோ காய் உங்களுக்கு கொடுக்கும் இதில் வந்து பெரிய அளவுக்கு பூச்சிக்கொல்லியோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பூச்சி மருந்து நிறைய அடிக்கணுமோ தேவைப்படாது ஏன்னா இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு தோர்க்கம் நம்ம சாப்பிட்ருப்போம் பெரிய நெல்லிக்காய் அது தோர்க்கன்றதுனால இதில் வந்து அட்ராக்ட் பண்ணாது இதை வந்து இன்செக்ட் சாப்பிட்றதுக்கு அட்ராக்ட் பண்ணாது அதுக்கேற்றது கிடையாது நிறைய டிசீஸ் இதில் வராது ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷத்தில் ஃபஸ்ட்டு அந்த மூணாவது வருஷம் இருக்குது பார்த்தீங்களா அப்போது இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் ஒரு பிளான்ட்டுக்கு உங்களால் வந்து காயை எடுக்க முடியும் ஆயிரத்தி இரநூறு பிளான்ஸ் நீங்கள் கணக்கு போடுங்க ஸோ அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கிலோ வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும் எட்டு வருஷத்தில் நூறு கிலோ வரைக்கும் ஒரு பிளான்ட்லேருந்து உங்களால் எடுக்க முடியும் ஸோ இப்படி தான் இதோடைய இன்கம் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஒரு ஆம்லா பிளான்டேஷன் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கிட்ட செலவு அதாவது ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபா கிட்ட செலவு உங்களுக்கு இதில் மானியம் அது இதுன்னு சொல்லிவிட்டு கிடைக்கும் கன்று அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் உழவுறது அதுக்கு லேபர் காஸ்டிங்ஸ் இது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எப்போ எடுப்பீங்கன்னா மூணாவது வருஷம் தான் நீங்கள் இந்த இதில் இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் இதோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிலோ வந்து இந்த காயோட ரேட்டு நூறுரூவா நம்ம ரீட்டெயிலில் போய் மார்க்கெட்டில் போய் வாங்குறோம் அப்படின்னா ஹோல்சேலில் அறுபது ரூபாலேருந்து இருந்து எழுபது ரூபா வரைக்கும் ஹோல்சேல்ல கொடுப்பாங்க நம்ம டைரெக்டாக ஒரு ஃபார்மர்ஸ் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டருந்து இதை கொண்டு போகிறது முப்பது ரூபா கிட்டே வாங்கிப்பாங்க இன்டர் கிராப் மூலயமாவே நீங்கள் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதை மட்டும் பண்ணிட்டு மூணு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஆயிரத்தி இரநூறு பிளான்ஸ் வந்து ஒரு ஹெக்டாருக்கு நீங்கள் நட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி கிலோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மரத்துலேருந்து கிடைக்கிதுன்னும்போது மூணு வருஷத்தில் மூணாவது வருஷம் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒம்பது லட்சம் ரூபாய் உங்களுடைய வருமானம் அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதத்துக்கு எழுபத்தையாயிரம் ரூபான்ற கணக்கு உங்களுக்கு வருமானம் இதுவே அஞ்சாவது வருஷம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின் போது பதினெட்டு லட்சம் இதுவே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேஜி ஸோ ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட மந்த்லி மாதம் உங்களுடைய வருமானம் இதுவே வந்து நீங்கள் எட்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா இதுலேருந்து வருமானம் அப்படியே டபுள் வருஷத்துக்கு மாதம் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேயுமே ஒரு எட்டு வருஷத்தில் நம்மளால் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானுமே பதினஞ்சு வருஷம் நம்ம டே மாதம் மாதம் கட்டணும் ஒரு மூணு லட்சரூவா நாலு லட்சம் ரூபா கிட்ட பதினஞ்சு வருஷம் கட்டின பிறகு அப்புறம் ஒரு மூணு லட்சரூவா போட்டு நமக்கு கொடுப்பாங்க இப்படின்ற ஒரு பிளான் தான் தவிர நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்காது இதில் உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றதுக்கு ரொம்ப குறைவு ஏன்னா நிறைய நம்ம இந்த ஃபார்மிங்ஸில் பார்த்துருப்போம் நிறைய ஃபார்மிங் நம்ம இதில் பார்த்துட்டு தான் இருக்கும் பூச்சிக்கொல்லி அதே போல் விற்பனை ஆகவே ஆகாது ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்காது அப்படின்ற ஒரு இதுவே இல்லை இந்த மரத்தை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் நமக்கு வந்து ஃபார்மிங்கில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சவுத் சைடே நிறைய பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் யாருக்கும் நிறைய பேருக்கு இதோடைய அவுட்புட் என்ன அப்படின்றது தெரியல நீங்கள் நல்லா பராமரித்து அதுக்கேற்ற உரம் நீங்கள் போட்டு இதை வளர்க்கும் போது இதோடைய டெவலப்மெண்ட்டுன்றது வேறு லெவலில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க மெயின்டைன் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் எதுவும் உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த மரத்தை வந்து பாதிக்காதுன்றதுனால ஜஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன் மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து அது கரெக்டாக தண்ணியெல்லாம் பா போதா வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் அவங்களுக்கு நீங்கள் லேபர் காஸ்டிங் கூட கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் இந்த பிஸ்னஸை அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து எவ்வளோ பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஆஃப் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ணது எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஜூஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் ஆம்லா ஜூஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருப்போம் ரெகுலராக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இம்யூன் பூஸ்டருக்கு வந்து நெல்லிக்காய் வந்து த பெஸ்ட் அப்படி ஆப்பிளை விட நெல்லிக்கா த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் ஜூஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜூஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க ஜூஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க நெல்லிக்கா அந்த இடத்துல தான் மேக்சிமம் ப்ரொடக்ஷன் போகுது ஸோ ஜூஸ் மேனுஃபேக்சரிங் கிட்ட போகும்போது நம்ம கண்டிப்பாக வந்து இதில் பல்க் அமௌண்ட் அவங்களுக்கு போயிடும் அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு கிலோ அரை கிலோன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் கஸ்டமர் யூஸ்க்காக வாங்குறோம் பார்த்தீங்களா அது ஸோ நீங்கள் ஜூஸ் மேனுஃபேக்சர் கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்காங்களோ இல்லை வெளியே இருக்காங்களோ நார்த்தில் நீங்கள் அவங்க மூலயமா இதை வந்து சேல்ஸ் பண்ணிட முடியும் சேல்ஸ் அப்படின்றது கஷ்டமான ப்ராடக்ட் இது கிடையவே கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபார்மிங் ஃபார்மிங்கில் யாராவது யங்ஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உங்கள் சைட்லையும் ரிசர்ச் பண்ணிவிட்டு இதோட ஈல்டிங் இது எப்படி இருக்கும் அவுட்புட் எல்லாமே வந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இந்த பிஸ்னஸில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் நான் இதை சொல்லாத விஷயமா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான சப்சிடி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஷுவல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ